குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட ரெண்டு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க, மகேஷ் அண்ட் இமானுவேல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எட்டு டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன டிவைஸ் அப்படின்னா, பெல்டான், ஃப்ரான்சிஸ், கப்லான், ப்ரொப்பலர், இவங்கலாம் டர்பைன். அதுக்கப்புறம் கம்ப்ரெசர் வந்து ரெசிப்ரோட்டிங் கம்ப்ரெசர், சென்ட்ரிகுல் கம்ப்ரெசர், பம்ப் வந்து ரெசிப்ரோட்டிங் பம்ப், சென்ட்ரிகுல் பம்ப். இந்த எட்டு டிவைஸை பற்றியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எட்டு டிவைஸும் பார்க்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிவைஸ் வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பத்து கேள்வி, பத்து கான்செப்ட் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு கான்செப்ட் மாட்டோம் அப்படின்ற ரூலில். ஸோ பத்து கான்செப்ட் வேலை இன்றைக்கி நம்ம தேர்ந்தது எட்டு கான்செப்ட். ஸோ ஒவ்வொரு கான்செப்டாக பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து அதிலேருந்து இது பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெல்டானை பற்றி இமானுவேல் சொல்லுங்கள். பெல்டானுக்கு வந்து ஹச்சி, ஹச்சினா கட்டு, பீனா ப்ரெஷர், பியூனா டிஸ்சார்ஜ், என்ன ஸ்பீடு. ஸோ ஹச்சி இன்க்ரி அதிகமாகும், ப்ரெஷரும் அதிகமாகும், கியூ கம்மியாகும், எண்ணும் கம்மியாகும். ஸோ பெல்டான் டர்பைன் ஆனது ஐ எட்டுக்கு உகந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐ எட்டுக்கு உகந்தது, ஐ ப்ரெஷருக்கு உகந்தது, அதே வந்து லோ டிஸ்சார்ஜுக்கு உகந்தது, லோ ஸ்பீடுக்கு உகந்தது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து கப்லான் டர்பைன். கப்லான் டர்பைன் மகேஷ் சொல்லுங்கள். ஹெட் அதிக, ஹெட்டு கம்மியாக இருக்கும், ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும், அடுத்தது டிஸ்சார்ஜ் கியூ அதிகமாகும், ஸ்பீடும் அதிகமாகும். ஸோ கப்லான் டர்பைன் ஆனது கம்மியான ஹெட்டுக்கு பயன்படுத்தப்படும், கம்மியான ப்ரெஷருக்கு பயன்படுத்தப்படும், ஸ்பீடு வந்து ஐ ஸ்பீடுக்கு, ஐ டிஸ்சார்ஜுக்கு பயன்படுத்தப்படும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ப்ரொப்பலர். ப்ரொப்பலர் வந்து இமானுவேல் சொல்லுங்கள். ப்ரொப்பலர் வந்து ஹச்சு கம்மியாக இருக்கும், பி கம்மியாக இருக்கும், கியூ அதிகமாக இருக்கும், என் அதிகமாக இருக்கும். ஸோ கப்லான் எவ்வளியே, ப்ரொப்பலரும் அவ்வளியே அப்படின்றனால நமக்கு என்னென்னா, கப்லான் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுச்சோ அதே தான் வந்து ப்ரொப்பலருக்கும் வரும். ஸோ வந்து அதனால் நமக்கு என்னென்னா, ஹெட்டு வந்து கம்மி, ஹெட்டு கம்மி, அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு ஸ்பீடு, ஹெட்டு ப்ரெஷர் கம்மி, அப்புறம் வந்து ஸ்பீடு அதிகம், அதுக்கப்புறம் அடுத்தது வந்து டிஸ்சார்ஜும் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ரொப்பலர் முடிஞ்சுது. அடுத்தது ஃப்ரான்சிஸ் மகே சொல்லுங்கள். ஃப்ரான்சிஸ் ப்ரெஷர், ஹெட்டு, இது ரெண்டு மூணு நாலுமே சேமாக இருக்கும், நாலுமே மீடியமாக இருக்கும். ப்ரெஷர், ஹெட்டு, டிஸ்சார்ஜ், ஸ்பீடு, இது நாலுமே மீடியமாக இருக்கும். நாலுமே மீடியமாக இருக்கிறது தான் வந்து நமக்கு ஃப்ரான்சிஸ். மீடியம் ஹெட்டு, மீடியம் ப்ரெஷரு, மீடியம் டிஸ்சார்ஜு, மீடியம் ஸ்பீடு. ஸோ இது நாலுமே வந்து ஃப்ரான்சிஸ்க்கு இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். இமானுவேல் சொல்லுங்கள். ரெசிப்ரோகேட்டிங் பம்பு ஹச்சு அதிகமாக இருக்கும், பி அதிகமாக இருக்கும், கியூ கம்மியாக இருக்கும், எண்ணும் கம்மியாக இருக்கும். ஸோ எப்படின்னா, பெல்டான் எவ்வளியே, ரெசிப்ரோகேட்டிங் பம்பும் அவ்வளியே. ஸோ அதனால் வந்து ஹச்சு அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, டிஸ்சார்ஜ் கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடும் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் எவ்வளியே, பம்பும் கம்ப்ரஸரும் ஒரே மாதிரி தான். இப்போ ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரை பற்றி மகேஷ் சொல்லுங்கள். ஹெட் அதிகமாக இருக்கும், ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும், அதே டைமில் ஸ்பீடு, ஸ்பீடும் டிஸ்சார்ஜ் எஸ் என் இது ரெண்டுமே கம்மியாகும். இது வந்து ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸருக்கு. அடுத்தது சென்ட்ரிஃப்யூகல் பம்புக்கு இமானுவேல் சொல்லுங்கள். சென்ட்ரிஃப்யூகல் பம்புக்கு ஹச்சு கம்மியாக இருக்கும், பி கம்மியாக இருக்கும், கியூ அதிகமாக இருக்கும், என் அதிகமாக இருக்கும். ஸோ ஹெட்டு கம்மியான ஹெட்டுக்கு தான் பயன்படுத்துவோம் சென்ட்ரிஃப்யூல் பம்பை, கம்மியான ப்ரெஷர் தான் பயன்படுத்துவோம், அதிகமான டிஸ்சார்ஜுக்கும் அதிகமான ஸ்பீடுக்கும் பயன்படுத்துவோம் சென்ட்ரிஃப்யூல் பம்பை. சென்ட்ரிஃப்யூல் கம்ப்ரஸர் மகேஷ் சொல்லுங்கள். ஹெட்டும் ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும், டிஸ்சார்ஜும் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எட்டு டிவைஸ், எட்டு டிவைஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எட்டு டிவைஸும் கற்றுக் கொடுத்த நமக்கு இமானுவேலுக்கும் மகேஷ்க்கும் மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் இந்த ரெண்டு பேருக்கும் மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி விடைபெறுறோம். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.